ஹாய், என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமுடைய புக் பேக் கொஷின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். கொஷின் நம்பர் 2.9. அ ஃபோட்டான் ஆஃப் வேவ் லென்த் 4×10⁻⁷ ஸ்ட்ரைக்ஸ் ஆன் மெட்டல் சர்ஃபேஸ். த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் பீயிங் 2.13 எலக்ட்ரான் வோல்ட். கேல்குலேட் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இன் எலக்ட்ரான் வோல்ட். பிராக்கெட்டில் கொடுத்தாங்க. த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எமிஷன் அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான். ஸோ வெலாசிட்டி, கைனடிக் எனர்ஜி அண்ட் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன டாபிக்லேருந்து வந்திருக்கு இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் கமிங் ஃப்ரம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியும். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆனது, ஒர்க் ஃபங்க்ஷன் ஆனக்கூடிய த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவென்சி மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் நம்ம எடுப்போம், இ தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ, ரைட். ஸோ இ தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ 6.626×10⁻¹. நான் ஜூல்ஸில் எழுதுகிறேன், ரைட். ஸோ இன்ட்டு நியூக்கு பதிலாக சி பை லேம்டா போடுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லேம்டா அப்படின்னு வரும். அப்போ சியோட வேல்யூ 3×10⁸ டிவைடட் பை லேம்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க, 4×10⁻¹ மீட்டர். அப்போ என்ன ஆகும், 4×10⁻¹ மீட்டர். ஸோ அப்போ இ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், 4.97×10⁻¹ ஜூல் நமக்கு வருது, ரைட். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, 1 electron volt ஈக்குவல் டு என்னது 1.6020×10⁻¹ ஜூல்னு தெரியும். ஸோ இதை நான் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்திரக்கு என்ன பண்ணணும், டிவைடட் பை 1.6020×10⁻¹. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ இயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.1 electron volt வரும். ஸோ இதுதான் எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரைட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, த வெலாசிட்டி அண்ட் கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன தெரியும் நமக்கு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ரொடக்ஷன் இ தட் இஸ் ஈக்குவல் டு, நீ சப்ளை பண்ணக்கூடிய நம்ம சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கும், இ நாட் ப்ளஸ் கே கைனடிக் எனர்ஜி அப்படின்னு இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ இ தட் இஸ் ஈக்குவல் டு இ நாட், இயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 3.1 தட் இஸ் ஈக்குவல் டு இ நாட்டோட வேல்யூ, அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, 2.13 ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி, ரைட். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு 3.1 - 2.13, ரைட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ வரும், ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0.97 electron volt வரும். ஸோ ஆன்சர் இஸ் 0.97 electron volt. இதுதான் அது கைனட்டிக் எனர்ஜி, ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன் இதுலேருந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக்லேருந்து தான் வருது, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு என்ன தெரியும், கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலானது. ஸோ கைனட்டிக் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 mv² அப்படின்னு தெரியும், ரைட். ஸோ இங்கே நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கிறத திரும்பவும் ஜூலுக்கு மாற்றணும், அப்போ தான் நமக்கு டைமென்ஷன்ஸ் கரெக்டாக வரும். அப்போ கைனட்டிக் எனர்ஜியை நான் திரும்பவும் ஜூலுக்கு மாற்றமா என்னாகும், 0.97×1.6020×10⁻¹. ஸோ இது இப்படி மாற்றமா எனக்கு திரும்பவும் எனர்ஜி ஜூலுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலில் வரும், ரைட். அப்போ கைனடிக் எனர்ஜியை நான் இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னாகும், 0.97 என்னது நமக்கு 1.6020×10⁻¹. இதுதான் கைனடிக் எனர்ஜி அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 mv². அப்போ v² என்ன ஆகும் நமக்கு, v² தட் இஸ் ஈக்குவல் டு 2×0.97×1.6020×10⁻¹ டிவைடட் பை எம்னு வரும். எம்ன்றது வந்து மாஸ் ஆஃப் அ ஃபோட்டான்ஸ் இல்லையா, சாரி மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், ரைட். ஸோ ஏன்னா இங்கே ஸ்ட்ரைக்ஸ் ஆன் மெட்டல் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு என்ன எஜெக்ட் ஆகும், எலக்ட்ரான்ஸ் தான் எஜெக்ட் ஆகும். ஸோ அதோடைய இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரானோடைய மாஸ் இங்கே எழுதிக்கோங்க, எலக்ட்ரானோடைய மாஸ் நமக்கு என்ன தெரியும், 9.1×10⁻¹ அப்படின்னு தெரியும். அப்போ 9.1×10⁻¹. ஸோ அப்போ v² தட் இஸ் ஈக்குவல் டு 0.341×10⁻¹ நமக்கு ஆன்சர் வரும்,
ரைட். ஸோ இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதை வரும். அப்போ வீணாக கூட ரூட் எடுக்கணும். ஸோ இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5.84 × 10⁵ வரும். ஸோ மீட்டர் பர் செகண்ட் என்ன வரும் நமக்கு, மீட்டர் பர் செகண்டில் வரும். ஸோ இதுதான் வெலாசிட்டியோட ஆன்சர். அப்போ இதில் சின்ன இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொஷின் ஃபுல்லாகவே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் தான் வந்திருக்கு. எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இந்த எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ அந்த வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரான் வோல்ட் டு எனர்ஜி கன்வர்ஷன் கொடுத்தாங்க, உங்களுக்கு ஈஸியாகிடும். ரைட். அடுத்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி வச்சு தரது ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த E0 அப்படின்றத நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன், இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடும். ரைட். அப்போ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலானது 1/2 mv², இதுலேருந்து தான் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே நமக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கிறத திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம ஜூலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு V² வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ V² வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ரூட் எடுத்தோம்னா வெலாசிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். ரைட். ஸோ மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.